இலங்கையில் அரசுக்கு எதிராக காலை முகத்திடலில் போராட்டம் நடத்தி வரும் இளைஞர்கள் மீது ராஜபக்சே ஆதரவாளர்கள் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தியதால் கொழும்புவில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. அதிபர் கோத்தபய, பிரதமர் மஹிந்த ராஜபக்சே ஆகியோர் பதவி விலக வலியுறுத்தி இலங்கையில் பொதுமக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு மாதமாக நீடித்து வரும் போராட்டங்களை ஒடுக்க நாடு முழுவதும் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே இன்று பதவி விலகுவார் என்று கூறப்பட்டது. ஆனால் பிரதமர் மஹிந்த பதவி விலகக் கூடாது என வலியுறுத்தி ஒரு தரப்பினர் திடீரென போராட்டத்தில் குதித்தனர். பின்னர் காவல்துறையினர் விரட்டியடித்ததை அடுத்து தொடர் போராட்டம் நடைபெற்று வரும் காலை முகத்திடலுக்கு சென்ற ராஜபக்சே ஆதரவாளர்கள் போராட்டக்காரர்களை கண்மூடித்தனமாக தாக்கினர். காலை போராட்டக் களத்தில் அமைக்கப்பட்டிருந்த கூடாரங்களை ராஜபக்சே ஆதரவாளர்கள் பிடுங்கி எறிந்ததால் இருதரப்புக்கும் இடையே மோதல் வெடித்தது. காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் கும்பலை கலைக்க முற்பட்டதால் அப்பகுதியே போர்க்களமாக மாறியது. அப்போது காலை போராட்டக் களத்திலிருந்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவையும் ராஜபக்சே ஆதரவாளர்கள் தாக்கினர். வன்முறை தாக்குதலில் போராட்டக்காரர்கள் 10 பேர் காயமடைந்துள்ளனர். போராட்டக்காரர்கள் மீதான அரசு ஆதரவாளர்களின் தாக்குதலை அடுத்து பதற்றம் ஏற்பட்டுள்ளதை அடுத்து நாடு முழுக்க ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காலை முகத்திடலில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.